வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நாள் நம்ம இப்போது சமீபத்தில் ஒரு 27ஆம் தேதி நம்ம ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் போட்டோம். அந்த மணி வந்து எவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு எடுக்கிறோம், இந்த ஜாக்கெட்டில் வந்து இந்த மாதிரி ஜாக்கெட்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க கஸ்டமர், நம்ம வாடிக்கையாளர்களுக்காக தான் இந்த வீடியோ முழுசாக நாங்கள் போடுறோம். கொஞ்சம் பார்த்து கவனித்து வாங்குங்க, நம்ம பணம் கொடுத்து வாங்குகிறோம், அதனால் அதெல்லாம் எதை எதை கவனிக்கணுமோ அதெல்லாம் கவனிங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அந்த இதை பார்த்துட்டு எங்கக்கிட்ட அருகாமையில் இருக்கிற நிறைய சின்ன சின்ன டெய்லருங்க அப்புறம் வாடிக்கையாளர்களே வந்து நீங்கள் சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சரியான விஷயம், அந்த மணியை பற்றி சொன்னதெல்லாம் எங்களுக்கே தெரியாது, நாங்கள் ஆசைப்பட்டு தான் வாங்கிட்டு வந்தோம், ஆனால் எங்களுக்கு நாங்கள் நிறைய கடைகளில் போய் தைக்க கொடுத்துருக்கோம், ஆனால் அவங்களாம் இதெல்லாம் தைக்க முடியாது அப்படிலாம் சொல்லுவாங்க, அதில் இருக்கிற மாதிரி தான் நாங்கள் செய்ய முடியும், நீங்கள் கேட்குற மாதிரி செய்ய முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு எங்கிட்ட சொன்னாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு டெய்லரே வந்து ஒரு லேடி டெய்லர் தான் அவங்க, நம்மக்கிட்ட தொடர்ந்து மெட்டீரியல் வாங்க வருவாங்க, லைனிங் மெட்டீரியல் நூல்லாம் வாங்க வருவாங்க. அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, அண்ணா நாங்கள் அதில் வந்து கை 9 இன்ச்சுக்கு அவன் டிசைன் கல்லுக்கெல்லாம் வச்சுருந்தான்னா கஸ்டமர் வந்து 7 இன்ச்சு 6 இன்ச்சு கேட்பாங்க, ஆனால் நான் சொல்லிடுவேன் ஓப்பனாக, என்னால் அதை உடச்சி இதெல்லாம் எடுத்துக்க முடியாது, துணி டேமேஜ் ஆயிரும், அந்த கையில் 9 இன்ச்சு கொடுத்தாங்கன்னா 9 இன்ச்சு நான் வச்சு தருவேன், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கஸ்டமர்கிட்ட சொல்லுவாங்களா அவங்க, நான் அது மாதிரி தானே சொல்லி தச்சு கொடுத்துருக்கேன் வேறு வழியே இல்லை, அவங்களும் ஒத்துப்பாங்க. சரி, அவங்க நினச்ச மாதிரி இல்லாமல் ஆசைப்பட்ட மாதிரி இல்லாமல் அது மாறுபட்டு நம்ம என்ன இருக்குதோ அது மாதிரி தச்சு கொடுத்துருவேன் நான் அப்படின்னு சொன்னாங்க. அதை தான் பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். எதுக்காக நம்ம அந்த மாதிரி போகணும், நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம், நம்ம சரியாக தேர்ந்தெடுத்து செக் பண்ணி அதெல்லாம் உழைச்சி பார்த்து பிரித்து இதில் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான விழிப்புணர்வு இருக்க தான் இப்போ இந்த வீடியோ நம்ம போடுறோம். நம்ம வாடிக்கையாளர்கள் எல்லாமே நம்ம தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தாங்க இது மாதிரிலாம் போடுங்கன்னு. இப்போ இந்த புடவை நாங்கள் வாங்கின கஸ்டமர் எங்கள்கிட்ட கொடுத்துருந்தாங்க, அவங்கள்ட்ட டைரெக்டாக நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டேன், அவங்களோட அனுமதியோடு தான் நான் இதை போடுறேன். அவங்களே சொன்னாங்க, அப்படியா என்னங்க இப்படி இருக்குது, நான் அவங்ககிட்ட கேட்டேன் என்ன மேடம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன், நீங்கள் போடுங்க வீடியோவாக போடுறதுனா வீடியோ போடலாமான்னு கேட்டேன், போடுங்க, எங்களுக்கு இது மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சால் தானே நாங்கள் இன்னொரு முறை எங்களுக்கு தப்பு வராமல் பார்த்துக்க முடியும், எங்களுக்கு இது மாதிரி விஷயம் தெரியாது. உண்மை தானே, அவங்களுக்கு வந்து அவங்கவுங்க வேலைக்காரங்களுக்கு தான் அந்தந்த விஷயம் போய் தெரியும், நம்ம தையல் தொழிலாளர்களுக்கு நமக்கு தெரியும், ஆனால் அவங்க ஒரு கஸ்டமராக வாடிக்கையாளராக தான் அவங்க இருக்கிறாங்க, அவங்க போய் துணி வாங்குறதுக்கு ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்துடுறாங்க. இப்போ அதை பற்றி தான் நம்ம போட போகிறோம், வாங்க பார்ப்போம். இங்கே பாருங்கள் நண்பர்களே, இப்போ இந்தா அந்த புடவை, இதுக்கு நம்ம வாடிக்கையாளர் வந்து நம்ம கடைக்கு ரெகுலராக கொடுக்க தைச்சிட்ருக்காங்க, ரொம்ப வருஷமாக அவங்க தைக்கிறாங்க. இப்போ இந்த புடவை வந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க, இன்றைக்கி ப்ளவுஸ் தைச்சிருங்கன்னு. இதில் வந்து பேம்பாம் அப்படின்றது, இது என்ன தெரியுமா, பேம்பாம் இதுக்கு பேர், இந்த பேம்பாம்னு ஆறு அடிக்கிற மாதிரி வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி சொல்லி பேர் வச்சுருக்கிறாங்க இதுக்கு பேர். இதோட மதிப்பு எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த புடவையோட மதிப்பு? நான் வந்து ஒரு 1000 ரூபா இருக்கும் அப்படின்னு நினச்சேன், 1250 அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் கஸ்டமர்கிட்டே ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த தான் புடவை, நான் இதை இன்றைக்கி காணொலியாக போட போகிறதுனால சரியான விலை தெரிஞ்சுக்கிட்டு போடுவோம் அப்படிங்கிறதுனால நான் கேட்டேன் அவங்ககிட்டே ஃபோன் பண்ணி, ஏன்னா நாங்கள் காண்டாக்ட் நம்பர் எப்பவுமே கஸ்டமர்கிட்ட வாங்கிடுவோம். இந்த பாம்பம் வந்து பாருங்கள், ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக அப்படியே வச்சுருக்காங்க, மேலே வந்து ஒரு 2.5 மீட்டர் 2 மீட்டர் கணக்கில் வச்சுட்டு மேலே சொருகு இடம்னால கொஞ்சம் அந்த 2 மீட்டர் 2.5 மீட்டர் கிட்டே வச்சுருக்காங்க, மீதி ஃபுல்லாக காலியாக விட்டுருக்காங்க. சரி, இப்போ வந்து புடவையோட அளவு நான் அளந்து பார்த்தேன், சரியாக தான் இருக்குது புடவைக்கு, ஓகே புடவை வந்து சரியாக தான் இருக்குது. இப்போ விலை வந்து இதோட விலை எவ்வளோன்றதை அதை பற்றி நம்ம வந்து அப்புறம் நம்ம சொல்கிறத சொல்லிட்டேன் விலையை பற்றி. இப்போ எனக்கு முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது, உங்கள்கிட்ட பகிர வேண்டியது என்னென்னா, இந்த ப்ளவுஸ் தான், இது பாருங்கள், இதுதான் ப்ளவுஸ் ஃபிட்டு. அவன் வந்து இதிலே அட்டாச்சில் கொடுத்துருந்தான், நான் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள், அதுலேருந்து கட் பண்ணி எடுத்தேன், கோஸ் பார்த்து ஸ்ட்ரைட் பார்த்து எடுத்திருக்கேன், அதில் இந்த மாதிரி தான் வந்துச்சு. இதோட வெட்ட வேண்டியது தான் அவன் கொடுத்துருக்கான், நான் தான் அவன் வந்து இதோட தான் கொடுத்துருக்கான். இப்போ இந்த ப்ளவுஸுக்காக தான் நான் இப்போ உங்களுக்கு மெயினாக இதை காமிக்கிறதுக்கு தான் நம்ம நண்பர்கள்ட்ட பகிரணும், நம்ம வாடிக்கையாளர்கள்ட்டையும் பகிரணும். முதல்ல இது வந்து நம்ம நண்பர்கள் இல்லாமல் வாடிக்கையாளர்களுக்கு தான் மெயினாக இந்த வீடியோவே நான் போடுறேன், சரிங்களா? இந்த விஷயம் வந்து வாடிக்கையாளர்கிட்டதுக்காக தான் நான் இதை பகிர்றேன். இதை பாருங்கள், 1250 ரூபா இதோட விலை மதிப்பு. இது வந்து சாதாரணமாக காட்டன் தான், வேறு ஒன்றும் கிடையாது, காட்டன், பியூர் காட்டன், சாஃப்டாக தான் இருக்குது, ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குது. ஆனால் 1250ங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது எனக்கு தெரிஞ்சு. சரி இருக்கட்டும், 1250 ரூபா கொடுக்குறத பற்றி தப்பு இல்லை. இதை பாருங்கள், இப்போ இதுதான் ப்ளவுஸோட அளவு. இந்த ப்ளவுஸில் ஒன் வே டிசைனு நல்லா பாருங்கள், ஒன் வே டிசைனு அப்படியே போது பாருங்கள், மேலே போதா? இப்போ இந்த ஒன் வே டிசைன் வந்துருச்சுன்னா, இந்த ஒன் வே டிசைன் வந்தால் நம்ம வந்து இதை போல் ஃபாலோ பண்ணி தான் நம்ம எடுக்கணும்.
இது நம்ம குறுக்கில் போட்டோம்னா நல்லா இருக்காது, ஒன் வே டிசைனில் தான் எடுக்க வேண்டியது இருக்குது. இப்போ இந்த டிசைனுக்கும் இந்த புடவைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை. இந்த புடவை வந்து புடவையோட டிசைன் வந்து புள்ளி புள்ளி டாட் டாட்டாக வச்சுருக்கான், இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்கான், பாம்பம் வச்சுருக்கான், இவ்வளோ தான். இதை வந்து தனியாக தானே டிசைன் பண்ணியிருக்கான். அப்போ தனியாக டிசைன் பண்ணும்போது அதை பிளான் பண்ணி கரெக்டாக தெளிவாக பண்ணணுமா இல்லையா? 1250 ரூபா எதுக்கு வாங்கியிருக்காங்க? 1000 ரூபா புடவைக்கு போட்டிருப்பான், 250 ரூபா ப்ளவுஸு கூட போட்டிருப்பான். இதே ப்ளவுஸு நம்ம தனியாக கூட வாங்குறதா இருந்தால் 200 ரூபா 150 ரூபாய்க்கு நல்ல டிசைன் ப்ளவுஸே கிடைக்கும். இவன் அட்டாச்சு விட கொடுத்துருக்கான், சரி இருக்கட்டும். அப்போ அவன் பிளான் பண்ணி செஞ்சுருக்கணும்ல. இப்போ என்னென்ன தப்பு இருக்குன்றதை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒன் வே டிசைன் இது. அப்போ நம்ம வந்து இவங்களுக்கு வந்து இவங்க வந்து ஸ்கூல் மிஸ்ஸு, இவங்க இந்த ஜாக்கெட் கொடுத்துருக்குறவங்க வந்து ஸ்கூல் மிஸ்ஸு, கவர்மெண்ட் ஸ்கூலில் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்க. இவங்க அளவு பாருங்கள், இவங்களுக்கு இவ்வளோ பெரிய அளவு இருக்குது. இவங்க வந்து ரிச்சாக நல்லா நீட்டாக இருக்கணும், ரொம்ப மோசமாகவும் இருக்கக்கூடாது, நல்லா இருக்கணும்ப்பா. எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடி நான் கிளாஸ் எடுக்கிறது, நான் அது அவங்க ஸ்கூல் மிஸ்ஸுன்றதுனால அவங்க ஒரு பொறுப்பாக ஒரு கரெக்டாக ஒரு இதுவாக அப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்க ட்ரெஸ் எல்லாம் கையெல்லாம் கூட இப்படி எனக்கு இப்படி தான் வேணும்னு கரெக்டாக அப்படியே ஒரு இதுவாக இருப்பாங்க, நீட்டாக இருக்கும் அவங்க ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது. இதுதான் அவங்க அளவு ப்ளவுஸு. இப்போ அளவு ப்ளவுஸில் வந்து ஒருத்தருக்கு பெருசாக இருக்கும், ஒருத்தர் சின்னதாக இருக்கும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. இது ஜென்ரலான அளவு தான். இதெல்லாம் வந்து கொஞ்சம் தான் பெரிய பாடி, அவங்க பெரிய அளவு. இந்த அளவு இருக்க தான் செய்வாங்க, எல்லாருமே மேக்ஸிமம் இந்த அளவு இருப்பாங்க. எல்லாருமே ஒல்லியாகவே இருக்கிறாங்களா? அப்போ ஒல்லியாகவே இருக்கிறவங்க தகுந்த மாதிரி இதை அவங்க டிசைன் பண்ணுவாங்களா? அப்போது இல்லை சொல்லி விற்றாங்களா? ஒன்லியாக தான் இருக்கிறவங்க தான் இதை ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்களா? இல்லை இல்லை. அப்போ இது வந்து எல்லோரும் எடுத்துக்கலான்ற மாதிரி தானே சொல்லியிருக்காங்க. அதுவும் பிரபலமான கடையில் தான் போய் எடுத்திருக்காங்க. சென்னையில் வந்து நல்ல பிரபலமாக இருக்கிற கடை தான், நல்ல பெரிய கடை தான். பெரிய கடைக்காரங்க தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய தப்பு பண்ணுறாங்க. எதையுமே ஓப்பனாக சொல்லுறது இல்லை, கண்ணை மூடிட்டு விற்றுட்டு போயிடுறாங்க. அவங்க விற்றா போதுன்னு. இப்போ இந்த ஒன் வே டிசைனை பாருங்கள். இவங்களுக்கு இப்போ பேக் எங்கே எடுக்கலாம், கை எங்கே எடுக்கலாம், ஃப்ரண்ட் எங்கே எடுக்கலாம், இருக்கிற பாயிண்ட்டு பாருங்கள், நான் சொல்கிறேன் எவ்வளோ இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இதில் வேறு சுருக்கி சுருக்கி தான் இருக்குது, காட்டுறதுனால சுருங்கி இருக்குது, பரவாயில்ல இருக்கட்டும். நான் அளந்து காட்டுறேன் இப்போ பாருங்கள். சுருக்கத்தெல்லாம் சேர்த்து தான் அளந்துருக்கேன். இந்த வெள்ளையில் வேறு தான் கணக்கு ப்ளவுஸு. மொத்தம் டோட்டல் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 76 75 cm 76 cm அவ்வளோதான், 25 மீட்டர். இந்த வெள்ளை வந்து நானாக தான் எடுத்திருக்கேன். இந்த எக்ஸ்ட்ரா எதுக்கும் நமக்கு கட்டிங்கெலாம் உள்ளே கூட வச்சு யூஸ் பண்ணிடலாம், அந்த ஃப்ரண்ட்டை கூட உள்ளே யூஸ் பண்ணிக்கலாம், அவங்க பெரிய அளவுக்கு பத்தாதே அப்படின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு எடுத்திருக்கேன். புடவை டிசைன் வந்து புடவை கலர் வேறு, அதனால புடவை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்க முடியாது. புடவை பத்தலைன்னா அவங்களால அது புடவைக்கு கம்மியாயிடும். அதனால் புடவைக்கு தேவையான அளவு வச்சுட்டு இந்த ப்ளவுஸுக்கும் கரெக்டாக எப்படி சுகராக எடுத்துக்கலாம், எப்படி கரெக்டாக எடுக்க முடியுன்றதுக்காக நான் எடுத்திருக்கேன். சரியா? இப்போ 76 தான் இருக்குது. அதை பற்றி கூட ஒன்றும் இல்லை. இந்த டிசைனை எப்படி என்ன லட்சணத்தில் டிசைன் பண்ணியிருக்காங்க நீங்களே பாருங்கள். இப்போ இதை எப்படி எடுக்கலாம்? இதில் பேக் எடுக்கலாமா? பேக் எடுத்தால் பாதி வந்து இப்படி இருக்குது பாருங்கள். இது அப்படியே நேராக போட்டாங்க. இப்போ இதை சென்ட்ரு பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தால் இதில் இங்கேருந்து தான் வரும். இதை சென்ட்ரு பண்ணியிருந்தால் ஓகே. இது மூணு இருக்குது லைனு. இதை சென்ட்ரு பண்ணியிருந்தால், இதை சென்ட்ரு பண்ணியிருந்தால் ஓகே, அழகாக இருக்கும். இதை சென்ட்ரு பண்ணுறேன், அது எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். இதை சென்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சென்ட்ரு பண்ணி எடுத்தால், இதை சென்ட்ரு பண்ணி எடுத்துட்டோம்னா இப்போ இதில் பேக் எடுத்துடலாம், அழகாக இருக்கும். ஃப்ரண்ட் எங்கேருந்து எடுக்கிறது? சரி, ஃப்ரெண்ட் இந்த ஓரத்தில் ஜாயிண்ட் போட்டு கூட எப்படியும் எடுத்துடலாம். கை எங்கேருந்து எடுக்க முடியும்? கை இதில் எப்படி எடுக்க முடியும்? கை வந்து இந்த இதில் இவ்வளோ தூரம் உள் வாங்கிடுச்சு பார்த்தீங்களா, இந்த டிசைனு இவ்வளோ தான் இருக்குது. இந்த இதில் இந்த ஒரு பார்ட்டு தான் இருக்குது. இதில் ரெண்டு கை எடுக்க முடியுமா? சரி, ரெண்டு கை எடுத்தாலும் இந்த டிசைன் எப்படி போகுது? இந்த மாதிரி ஒன் வேல போகுது. இந்த பாருங்கள், ஒன் வே மேலே போகுது அப்படியேவும். இதை எப்படி குறுக்கு டிசைனில் போட்டு எடுக்க முடியுமா இதை? அப்போ எப்படி இதை வந்து சரி ஸ்ட்ரைட்டில் எடுக்கலான்னா, இப்படி ஸ்ட்ரைட்டில் போட்டு எடுக்கிறதா இருந்தால் இது இப்படியே போட்டு இங்கே கை எடுக்கலான்னா பாருங்கள். கை நம்ம வந்து அனுபவத்தோட விஷயம் தெரிஞ்சதுனால சொல்லிகிட்டு இருக்கோம். நம்ம கஸ்டமர்கள் வந்து அவங்களுக்கு அந்தளவுக்கு விஷயம் தெரியாது, டெய்லரிங்கை பற்றி அவங்களுக்கு தெரியாது. அவங்க அறியாமையில் அவங்க எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் இவங்க வந்து இது ஒரு டிசைன் பண்ணுறவங்க ஒரு ஐடியாவே பண்ண மாட்டாங்களா? இது என்ன அர்த்தத்தில் இவங்க டிசைன் பண்ணுறாங்க? இதெல்லாம் நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தி இதுக்கெல்லாம் சரியான வழிமுறைப்படுத்தி காசு 250 ரூபா 300 ரூபா இந்த ப்ளவுஸுக்கு மட்டுமே சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. 1250 ரூபான்னா 250 ரூபா ஒருத்து கொடுக்கணும். நம்ம நிறைய விஷயங்கள் இது மாதிரி கவனித்து கேள்வி கேட்க ஆரம்பித்தோம்னா நிறைய மாற்றம் வரும். அதுக்கு தான் நான் இதை திரும்ப நான் சொல்கிறேன். பாருங்கள், கை எடுக்கிறதா இருந்தால் இந்த கை எப்படி இருக்குது? இங்கே வந்து போடலாம். இப்போ நேர் பொசிஷனில் சரி, இப்போ சப்போஸ் இங்கே கை எடுக்கலாம்னு வச்சுங்க, இந்த பொசிஷனில் எடுக்கலாம். அவங்க கை வந்து சரியாக தான் உட்காரும். இப்படி இந்த லென்த்து 7 இன்ச் வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்க. இப்போ பேக்கில் பாருங்கள், வேறு டிசைன் இருக்குது. இங்கே வேறு டிசைன் இருக்குது. கை எப்படி எடுக்க முடியும்? ஒரு கைக்கு ஒரு டிசைன் இருக்கும், ஒரு கை டிசைன் இருக்கும். சரி, அப்படியே எடுத்துட்டால் கூட நேர் டிசைனில் மீதி என்னென்னா பேக்கு தான் எடுக்க முடியும். அவங்களுக்கு பேக் இவ்வளோ வந்துடும், கிட்டத்தட்ட 14 இன்ச் 15 இன்ச் 14 இன்ச் இல்லாமல் என்ன ப்ளவுஸ் தைக்க முடியும்? 7 இன்ச் கை இருக்கும் கண்டிப்பாக, 7 இன்ச் எல்லாருமே போடுவாங்க.
யாரோ ஒருத்தர் தான் 6 இன்ச்சு போடுவாங்க, யாரோ ஒருத்தர் 8 இன்ச்சு போடுவாங்க. ஆவரேஜாக 7 இன்ச்சே வச்சுக்குவோமே, 7 இன்ச்சு இங்கே வந்துடும், 7 இன்ச்சுக்கு மேலே 14 இன்ச்சு இங்கே வந்துடும். அப்போ ஃப்ரண்ட் எங்கேருந்து எடுக்கிறது, யோக் எங்கேருந்து எடுக்கிறது, அப்படியே எடுத்தாலும் டிசைனோட அம்சம் எப்படி இருக்குது? இங்கே இந்த பக்கம் ஒரு டிசைன் இருக்குது, இந்த பக்கம் ஒரு டிசைன் இருக்குது, ஒரு சென்டரே இல்லை. அப்போ இவங்க எல்லாம் எதுக்காக இந்த இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க? இதில் ஒரு தையல் கலைஞரை வந்து ஒரு சரியான ஆளை கொண்டு வந்து எப்படி எடுக்கணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு வேலையை வேலைக்கு வச்சுக்கிட்டு ஒரு தையல் கலைஞர், நல்ல சிறந்த தையல் கலைஞர்கிட்ட ஐடியா கேட்டு பண்ணலாமே. இந்த பிரிண்ட் போகிறதுல என்ன பெருசாக இருக்குது? இந்த பிரிண்ட் என்ன புடவையிலேருந்து ஃபாலோ பண்ண பிரிண்டா? அப்படியும் கிடையாது, தனியாக தான் போட்டிருக்காங்க. தனியாக போடும்போது இந்த பிரிண்ட்லேருந்து இந்த புடவையிலேருந்து இந்த பிரிண்ட்டை சரியாக தெளிவாக பண்ணலாமே. இப்போ நான் வச்சு காமிச்ச சென்டர் பண்ணி கூட வச்சு காமிச்சேன்ல, அந்த மாதிரி வச்சுட்டு போட்டிருக்கலாம். இப்போ இது என்ன, நம்ம குறுக்களை வர போடுற மாதிரி இருக்குது. கை சப்போஸ் இங்கே பேக், இங்கே ஃப்ரெண்ட் எடுத்தால் இது குறுக்களை வரும். குறுக்களை வந்தால் கூட இந்த பக்கம் இந்த டிசைன் இருக்குது, இந்த பக்கம் பாருங்கள் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், இந்த சைடு பூ இருக்குது, அதுவும் இப்படி குறுக்களை பூ போகுது, குறுக்களை போகுது, இந்த சைட்டில் வராது. கை கை இங்கே எடுக்கிறதா இருந்தால், இந்த பொசிஷன் எடுக்கிறதா இருந்தால் இப்படி தான் டிசைன் வரணும். நம்ம இதெல்லாம் கவனிக்கணும். இப்படி பார்த்தா இந்த இந்த ஒரு கையில் வலது கையில் எந்த டிசைனும், இடது கையில் எந்த டிசைனும் வரும். இது போல் வேலை கொடுத்து இவ்வளோ இப்படி போட்டு அவங்க அந்த மிஸ் வந்து அவங்க போய் ஸ்கூலில் போய் ஒரு இவங்க வந்து நல்ல ஒரு மெச்சூரிட்டியாக நல்ல நல்ல டிசைன் பண்ணி நல்லா போடணும், நல்லா தைக்கணும் அப்படின்னு விரும்பி பண்ணுறவங்க. அதனால தான் அவங்க பெரிய கடையில் போய் எடுத்திருக்காங்க அந்த புடவையை. அப்போ ப்ளவுஸ் அவங்களே கவனிக்கல. இப்போ வந்ததுக்கப்புறம் தான் நான் பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன், மேடம் இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் எவ்வளோ கொடுத்து விலை கொடுத்து வாங்கினீங்க எனக்கு, நான் வீட் நம்ம நண்பர்கிட்ட பகிர போகிறேன், யூடியூப்பில் போட போகிறேன், அது ரேட்டு சரியான ரேட்டு எனக்கு தெரியும், எனக்கு 1000 ரூபா தான் நான் மதிப்பு வச்சுருந்தேன், ஆனால் அவங்க வந்து எவ்வளோ தெரில சொல்லும் பொழுது நாங்கள் யூடியூப்பில் போடும்போது சரியான ரேட்டோடு சொல்லணுன்றதுக்காக நான் கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். எப்பயுமே நாங்கள் கஸ்டமருடைய நம்பர் தொடர்புள்ள வாங்கி வச்சுருப்போம், எப்பயுமே வச்சுருப்போம். கேட்கும்போது அப்போ வந்து சரி அவங்களே சொல்லிட்டாங்க, என்ன ரேட்டுன்னு தான் கேட்டால், 1250 ரூபாப்பா, பெரிய கடையில் தான் போய் எடுத்துகிட்டு வந்தேன், சென்னையில் தான் போய் வாங்கினேன், சென்னையில் பெரிய கடை அது, நல்ல பிரபலமான கடை தான், என்ன எதுவுமே இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, அவங்க கண்ணை மட்டும் கொடுக்குறாங்க, நம்ம போகிறோம் வாங்குகிறோம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டு வாங்கினேன்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இனிமேல் நம்ம ஏமாறுறவங்களை விட ஏமாத்துறது தான் அதிகமாக இருக்கிறாங்க மாதிரி இருக்குது இப்போ இருக்கிற உலகம். அதனால் நம்ம பார்த்துக்குங்க, காசு கொடுத்து வாங்குகிறோம், நம்ம அழகாக போடணும், நல்லா பண்ணணும், நல்லா இருக்கும். இல்லை பிளெயின் ப்ளவுஸே இது கொடுத்தா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி டாட்டாட்டாக பிளெயின் ப்ளவுஸ் கொடுத்துட்டு போகலாமே, எதுக்கு இந்த மாதிரி டிசைனை கொடுத்துட்டு ஒரு டிசைன் குறுக்குலையும் ஒரு டிசைன் ஸ்ட்ரெயிட்லேயும் இந்த மாதிரி கொடுத்து வேறு வேறு டிசைனை கொடுத்து இந்த மாதிரி ஏன் ஒரு மாதிரி அவங்க போட்டு போனால் எப்படி இருக்கும் கடைசியில் என்ன சொல்லுவாங்க? கடைசியில் இது எங்கே போய் முடியும், எங்கே போய் முடியும் நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நான் என்ன சொல்லுவாங்க, அப்படின்னா, யார் தைச்ச ப்ளவுஸ் இது, எந்த டெய்லர் தைச்சாங்க, என்ன இதெல்லாம் கவனிக்க மாட்டாங்களா? இதெல்லாம் எனக்கு ஒரு கை இப்படி இருக்குது, ஒரு கை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக விமர்சனம் பண்ணுவாங்க. அது எங்கே போய் முடியுது? கடைசியில் தையல் தொழிலாளர்களுடைய கலைஞர்களுடைய கெட்ட பேரில் தான் போய் முடியுது. அவங்களோட அறியாமையால் எடுத்துகிட்டு வர போய் அவங்க அப்போ இவங்க அறியாமையில் போனால் அவங்க ஏமாற்றுவாங்களா? அதுக்காக ஒருத்தவங்க ஏமாறுறவங்க மாதிரி இருந்தாங்கன்னா ஏமாற்றலாமா? ஒரு பெரிய நிறுவனம் தானே அவங்க, அதை ஏன் அந்த மாதிரி பண்ணணும்? இப்போ நம்ம இனிமேல் வந்து நம்மளுடைய வாடிக்கையாளர்கள், நாங்கள் எங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லாருக்கிட்டையும் நாங்கள் சொல்லிக்கிறோம், தயவுசெய்து இந்த மாதிரி டிசைன்களை வரும்பொழுது பிரிங்க, பிரித்து காட்டுங்க எனக்கு அது எப்படி வரும் அப்படின்னு பிரித்து காட்டுங்க அப்படின்னே சொல்லுங்கள். இது நம்ம இந்த மாதிரி கேள்விகள் கேட்க கேட்க அங்கே சரியான முறை வரும் இல்லையா? அங்கே இருக்கிற அங்கேயே ஒரு தையல் கலைஞர்களை ஒரு நியமிக்க வைக்கிற நிலைமை கூட வரும். பெரிய கடைக்காரங்க தையல் கலைஞரையே வச்சுருப்பாங்க அங்கே, அவங்க சொல்லுவாங்க, இல்லை மேடம் இந்த மாதிரி வைக்கலாம், இந்த இடத்துல வந்து ப்ளவுஸ் இப்படி சைட்டில் வரும், இந்த மாதிரி பேக் இங்கே வரும், ஃப்ரண்ட் இங்கே வரும் அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கு கண்டிப்பாக ஒரு மாறு வரும். நீங்கள் எங்கள்கிட்ட ஒரு சிறந்த சரியான ஆளுகிட்ட என்னென்ன கேளுங்க, இதை காமிங்க, இதை பற்றி சொல்லுங்கள், எனக்கு விவரம் சொல்லி தான் நான் வாங்கிட்டு போவேன்னு சொல்லி கேளுங்க. அப்போ விவரம் சொல்லி தான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு அப்பயே புலர்ந்துருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த 65 பாயிண்ட், 75 பாயிண்ட் இதெல்லாம் வந்து சரி பண்ணி 1 மீட்ரு வைப்பாங்க. 1 மீட்ரு வைக்கிறதுல என்ன ஆகிறப்போது, 1250 ரூபாவோட ப்ளவுஸ், 1300 ரூபா வச்சுக்கோ, இன்னொரு 50 ரூபாவோட சேர்த்து வச்சுக்கிட்டோம், 1 மீட்ரு வைக்கலாம்ல, இல்லை 90 பாயிண்ட் வைக்கலாம்ல, என்ன 65 பாயிண்ட், 70 பாயிண்ட் ஏன் வைக்கணும்? இது வந்து நான் ரொம்ப நாள், நம்ம 30 வருஷம் இந்த லைனில் இருக்கோம், நாங்கள் ரெடிமேட் லைனில் ஒரு 10 வருஷம் இருந்துட்டு மீதி 20 வருஷம் இந்த ஆர்டர் லைனில் தான் இருக்கேன். அந்த ஆர்டர் லைன் நம்ம எவ்வளவோ விஷயங்களை நாங்கள் இந்த துணி பத்தாமல், ஸ்ட்ரெயிட்டு குறுக்கு, அந்த பூவை ஒழுங்காக போடாமல், இப்படி பல பிரச்சனையை நாங்கள் சந்திச்சுட்ருக்கோம். நிறைய நண்பர்கள் எங்கள் தயார் தொழிலாளர்கள் எல்லாருமே இந்த மாதிரி பிரச்சனை தான். நம்ம எப்படியோ எடுத்து அப்படி எடுத்து அப்படி கொடுத்து அவங்க போட்டு போய் எதுக்கு, காசு கொடுத்து வாங்கின பொருள் தானே இது, சும்மாவாக கொடுத்தாங்க அவங்க, நம்ம காசு கொடுத்தானே கொடுக்குற வாங்குகிறோம். அப்போ நம்ம இந்த கேள்விகளை கேட்க ஆரம்பித்தா அவங்க அதுக்கான மாற்றத்தை கொடுப்பாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம், இந்த மாதிரி இருந்தால் எனக்கு ப்ளவுஸ் வேணாம், இந்த புடவையே வேணாம் எனக்கு அப்படின்னு நிராகரிச்சுடுவாங்களே, ஆட்டோமேட்டிக்காக அது சரி பண்ணுவாங்க. தையல் தொழிலாளர்கிட்ட ஆலோசனை கேட்டு அந்த டிசைனை உருவாக்குவாங்க. இது இப்படி போட்டால் சரியாக வருமா அப்படி, இப்போ இந்த டிசைனை உருவாக்கும் போது கண்டிப்பாக தையல் கலைஞர்கிட்ட ஆலோசனை கேட்டிருக்க மாட்டாங்க. அப்படி கேட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைனை போட்டிருக்க மாட்டாங்க.
தனியாக போட்ட டிசைன் தான் இது. தனியாக தான் இந்த டிசைனை அமைச்சிருக்காங்க. ஒன் வே டிசைன் போட்டு ஏதோ ஒரு டவல் மாதிரி போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் ப்ளவுஸ் தைக்கணுமா? இதில் அப்போ ப்ளவுஸ் தைக்கிறதா இருந்தால் இது என்ன இதில் போடணும் அப்படின்னு தெரியணும்ல. இதை ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிற கவர்மெண்ட்டு ஸ்கூலில் அவங்க மேடமாக இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி காசு கொடுத்து விலை எவ்வளோ நாள் கொடுத்து வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் நல்லா போட்டு போகணும்னு கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி ப்ளவுஸை வச்சு என்ன பண்ணுறது? இப்போ இதுக்கு பதிலாக நாங்கள் வேறு ப்ளவுஸ் எடுத்து போகிறதா இருந்தால் அப்போ இந்த ப்ளவுஸ் எது கொடுத்தீங்க? எது கொடுக்கணும்? கொடுக்க வேண்டிய தேவை இல்லையே. கொடுத்துட்டு எதோ எப்படியாவது ஒன்று தச்சுக்கோங்க, குறுக்கில் கையை போட்டுக்கோங்க, ஒரு ஃப்ரண்ட்டில் ஒன்று போட்டுக்கோங்க, சென்ட்ரு முதுகு எப்படி வேணால் போட்டுக்கோங்கன்னு சொல்கிறதா இருந்தால் இது உருவாக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? இதுக்கு எதுக்கு 1250 ரூபா கொடுக்கணும்? இதுதான் எங்களுடைய கேள்வி. சரிங்களா? நம்ம என்னென்னா, நம்ம தான் விழிப்புணர்வோட நம்ம கஸ்டமர்களுக்கு நாங்கள் இந்த இந்த இதை ஷேர் பண்ணுவோம். இந்த எங்கள் வீடியோ வந்து நிறைய கஸ்டமர்ஸும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிறைய பேர் வாடிக்கையாளர்கள் வந்து தெளிவாகட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் பதிவு பண்ணுறோம். சரிங்களா? இன்னொரு விஷயம் அப்படின்னா என்னென்னா, நான் கொஞ்சம் ஆவேசமாக பேசினேன், அதனால் அதை பற்றி நீங்கள் வந்து ரொம்ப இது பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து நம்ம காசு சம்பாதிச்சு உழைக்கிற கஷ்டப்பட்டு தான் நம்ம உழைச்சி சம்பாதிக்கிறோம். அப்படின்போது நமக்கு அந்த கோபம் அந்த இதெல்லாம் வந்து ஆத்திரம் வந்து தானாக வந்துடுது. அதனால் அதை தான் பற்றி நான் சொல்கிறதுக்காக தான் இன்னொரு விஷயம் அப்படி சொன்னேன். நீங்கள் வந்து அது என்னடா இவர் கோபமாக அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்ம கடைக்காரங்களுக்கு நம்ம குறை சொல்லலை. கடைக்காரங்க ஏன் இந்த மாதிரி விஷயத்தை சொல்லி கொடுங்க, சொல்லிட்டு விற்றுருங்க, நீங்கள் திருத்திக்கங்கன்னு தான் சொல்ல வரோம். எங்களுக்கு என்ன தெரியுமா, நம்ம மேம்பட்டு போகணும், நல்லபடியாக கொண்டு போகணும், நிறைய மாற்றத்தை கொண்டு வரணும். நம்ம துறையில் நம்ம விஷயங்களில் நிறைய தப்புகள் இருந்தது, கஸ்டமர் தெரியாமல் எடுத்துட்டு வராங்களே, அவங்களெல்லாம் நாங்கள் வந்து கொஞ்சம் மேம்பட்டு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல தான் நான் அந்த மாதிரி கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஆவேசமாக பேசுகிற மாதிரி பேசினேன். எனக்கு அது தானே வந்துச்சு. சரி, ஓகே. இனிமேல் அடுத்ததுலேருந்து நம்ம வந்து நீங்கள் விழிப்புணர்வுக்காக அதை ஏற்படுத்தின வீடியோ தான் இது. இவ்வளோ நேரம் இதை பொறுமையாக நீங்கள் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.